உடைக்கிற உடையில இன்னைக்கு இந்த கதவை உடச்சு பிரிச்சு இன்னைக்கு கதவு உள்ள இன்னும் இருக்குதுன்னு பாக்குறேன்டா. உடச்சுங்க, துறந்துருச்சு ஜி பூம்பா மந்திர கோழி, துறக்குது துறக்குது துறக்குது. இந்த பால் பாக்கெட் தான் எங்க இருக்குன்னு தெரியல, நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன் எங்க. தோருக்கு தோருக்கு பிரிச்சு உள்ள பால், அதாவது ஒரு கவு ஒரு மாடு அது குட்டிக்காக வச்சிருக்கிற ஒரு பாலை அப்படியே கறந்து அது உள்ள ஊத்தி வச்சிருக்கீங்க, அதை தான் நம்ம வாங்க போறோம். நல்லா கறந்து இங்க டோனட் இருக்கு, பால் பாக்கெட் ஓகே, டோனட்டு நம்ம உளுந்த வடை, அதான் நம்ம உளுந்த வடை மாதிரி இருக்கும் இல்லையா அது. ஆண்டி ஹலோ லேடிஸ், என்ன பண்றீங்க, என்னத்த பாத்துருக்கீங்க அங்க, நீங்களா நீ கூட அது வாங்க வாங்க இந்த பக்கம். அக்கா பஞ்சு முட்டாய் மண்டா, உனக்கு என்னடா தெரியும், இதோ பாரு இதை குடிச்சனா மூஞ்சி புச்சு புச்சுன்னு பூச்சட்டிக்கா ஆகும்மா, உனக்கு தெரியுமா, நீ குடிச்சு பாரு பூச்சட்டிக்கா ஆவ புச்சு புச்சுன்னு புச்சுக்கு புச்சுக்கு. அக்கா அதெல்லாம் நீ குடிக்கூடாதுக்கா, என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு, சூடும் வீடும் சாம்பலும் சுவை புகை மண்டலமும். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, வேற என்ன வாங்க முடியும்னு பாப்போம் கடையில. ஐ ஜாமு கிசாம் பட்டர் ஜாமு அது இதுன்ட்டு, அப்புறம் பாத்ரூம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது தான் நினைக்கிறேன். இங்க என்னமோ ஒரு ரூம் போதே, என்ன ரூம் போது வெள்ள வாடா, யாருடா அந்த ரூம்ல போக கூடாதுன்னு எழுதி ஓட்டிடுறாங்க, கண்ணு தெரியல கண்ணு தெரியாத கபோதி, வெளியே வாடா கஸ்மாலாம். திரும்பதானே வந்தாங்க, என்ன ஓவரா சவுண்ட் விடுற போடா பேபர்ஸ், உங்கள வாங்க வந்த மாதிரி. டே பேபர்ஸ் நீ உள்ள போகுதுரா, டேய் கண்ணாடி போட்டோட உள்ள போயிடாத, திட்டுறான் மாணவரியா. இவன் கடைக்கு வந்தான் பாரு, பால் பாக்கெட்டு வாங்க போறான்னு பார்த்தா அவனுக்கு நான் பால் ஊத்திட்டு இருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா காண்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதுக்கு அவனை அடிச்சு சொருவி மூளையில படுக்க போட்டு வந்துருப்பேன். போனா போதுன்னு விட்டு வந்த மக்களே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவன் ஃப்ளைட்டு வச்சுக்கிறது கார் வச்சுக்கிறது அதெல்லாம் பவர் கிடையாது, எவன் மிரட்டி எவன் மற்றவனை பயப்பட வைக்கிறானோ அதுதான் பவரு. இப்போ நம்ம அவனை மிரட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாரி மிரட்டுறது தான் பவரு, அதெல்லாம் பவர் இருந்தா பவர் இருக்கும் கிட்ட. இப்போ இவன் வேற பால் கேட்டானே, நான் வேற நேரம் மறந்து போய் வந்துட்டேன், சரி எதையாவது சொல்லி சமாளிப்பான், மால் பால் பால் கறக்க மாட்டேங்குது, மாடு ஓடிச்சு, ஏதாச்சும் ஒன்று விட்டு கரெக்டாக கதையை ஓட வேண்டியதா. டே சிஞ்சானே, டோய் எங்க இருக்கிற சிஞ்சான், வெளியே ஓடா, டேய் சிவப்பு சட்டா அதையே காணும், இங்க என்ன பண்ணுகிற நீ, டேய் சிவப்பு சொக்கா இங்க என்னடா பண்ணுகிற, அது ஒண்ணும் இல்லடா ஆச்சி, அது ஒண்ணும் இல்ல மாம்சே, நீயா, நான் நாய் தான், சாரி நாய் இல்ல நம்ம டாமி நாய் தான் கூப்பிடுதோ நினைச்சிட்டு அது ஒண்ணும் இல்லடான்னு சொல்லி போட்ட மாம்சே, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா தான் நின்னுக்குறோம் மாம்சே, அது ஒண்ணும் இல்லடா. பால் வாங்க போன இடத்துல பால் இல்லையா, நீ கால்ல இருந்து பால் பாலன்னு கத்ததுனால நான் கடையில போய் கேட்டா மாடு கறக்க மாட்டேன்னு மாடெல்லாம் ரோட்ல நின்றுட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிச்சிங்களா, மாடை கறக்க கூடாது சி, பாலை கறக்க கூடாது, குட்டிக்கு வேணும்னு கண்ணு குட்டிக்கு வேணுமா, அதனால பால் எங்கேயும் இல்லடா. போய் போய்யா சொல்லு, என்னன்னா சொல்ல முடியுமோ நீ மாடு சொல்லு, அத்த விடுமாம்சே, நாங்க என்ன தீங்க பாத்துனுக்குறோம் நீ கேட்கவே இல்லையே. எப்படியும் கேட்டா ஏதாச்சும் வில்லகமான ஒரு பதில தான் சொல்ல போற, அதுக்கு எதுக்கு நான் கேட்டுக்கிட்டே, சரி எதுக்காக பாக்குற, இன்னத்துல அங்க பாத்துட்டு இருக்கீங்க, அந்த கதுவை ஏன் உத்து பாத்துட்டு இருக்க. அதுவா மாம்சே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம், நானும் இந்த வீட்டுல ரொம்ப நாளா இருக்கிறேன், இந்த கதவு மட்டும் இது உள்ள நீயும் போனதில்ல யாரும் போனதில்ல, அப்படி இந்த கதவுக்குள்ள இன்னும் இருக்குதே, அதை நான் பார்க்கணும், நான் அதை பார்க்கணும். இந்த கதவுக்குள்ள நானே இது வரைக்கும் போனது இல்லடா, ஆனா எனக்கே ஞாபகம் இல்லை, இந்த சாவி நான் எங்கேயோ இருந்துச்சு, வீட்டோட தான் இருந்துச்சு இந்த சாவி, சரி இது என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு நானும் போனதில்லை, இந்த கதவு இருக்கு ரொம்ப நாளாக பூட்டி தான் கிடக்கு, இந்த சந்திரமுகி படத்தில் வரும் பார்த்தியா அந்த கதவு யாரும் திறந்ததில்லை, அது ரொம்ப நாளாக பூட்டி கிடக்குன்ற மாதிரி இதுவும் பூட்டி தான் கிடக்கு, திறந்து பேய்க்கி வந்துட போகுது, நமக்கு எதுக்கு வம்பு, அது மூடிட்டு கிடக்கட்டும், மூடிட்டே கிடக்கட்டும், நம்மளும் மூடிட்டு இருப்போம், எதுக்கு தேவையில்லாத வேலை, அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, என்ன போய் தேடி எங்கன்னா தேடு போ, சாவி கிடைக்கும், தேடி நீ மட்டும் திறந்து போ, என்ன கூப்பிடாத. கண்டுபிடி இந்த சாவியை, நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன் வீட்டு உள்ள, ஆனால் எங்கே பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி பார்த்தா இதுக்குள்ளே இல்லைன்னா, ஏய் ஏன் இங்கே இல்லை, இது வேலைக்கு வர மாதிரி தெரியலடே, இதுக்கு மேலே என்னால் தேட முடியாது, இங்கே வரைக்கும் பார்த்ததே பெருசு, வேணா போய் தேடி கண்டுபிடிச்சி நீங்களே அது உள்ளே போய்க்குங்க, போங்க. ஏய் சால்பக்கடி சால்பி சாலப்பிக்கா சுங்கா, இங்கே பார்த்துக்கோ மாம்சி, நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ, இப்போ பாரு
நான் போடுறேன் பாரு. சரி, ஒரு எனக்கு ஒன்று தெரியும், அதை போய் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக கதவு திறக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ண போற? சாவியை கண்டுபிடினா எங்க போய் நிக்கிறாய்? ஒரு முக்கியமான வேலையா போறேன்டா, கதவு திறக்கிற விஷயமா தான். இங்கே நின்று உள்ள போய் ஏதாச்சும் தேடுறதுன்னா தேடுங்க, அது ஒரு மாதிரி கொத்து சாவி மாதிரி இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி வைங்க, வர்றதுக்குள்ள கண்டுபிடிச்சி வச்சா வைங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒருத்தனை கூட்டு வரேன். அவனை நண்பர்களே, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அவனை நான் என்னன்னு சொல்றது, அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு திருட்டு பையன். அவன் திருடுவான் டக்குன்னு, எந்த பெரிய போட்டா இருந்தாலும் டக்குன்னு திருடுவான். திருட்டு பையனா? போன வாரம் நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்காது, இந்த சேனல்ல இருந்து எந்த சேனல்லுமே நம்ம சேனல்ல எதுலுமே வந்திருக்காது. அதுக்கு காரணம் ஒரு ஃபீவர், கைஸ், ஹெவி ஃபீவர் நமக்கு. அதனாலதான் நான் சொன்னாலே அந்த திருட்டு பையன் சொல்லக்கூடாது. எங்க அவர் பெரிய திருடுற, திருடுறன்னு சொன்னாதான், திருட்டு பையன் சொன்னா வரமாட்டான். இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருப்பான் எங்கேயாச்சியே, சாவி கடன் போட்டு வச்சிருப்பான். எந்த சாவியா இருந்தாலும் சரிங்க, டப்பு 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 டிப்புன்னு ஓபன் பண்ணி கொடுத்துருவான். ஏய் திருடுற, திருடுற, எங்க இருக்கிறீங்க திருடரே? அவனே திருட்டு பையன், யாரு எங்க போனான்னு தெரியல. இங்கதாங்க எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பான். பையன் போல கண்ணிலே மாட்டின, இங்க ஒரு சாவி கடை இருக்கு, ஆனா இவர் கிடையாது. எனக்கும் அந்த கதவை ஓபன் பண்ண ரொம்ப நாள் தோணுச்சு. சரி, அப்புறமா பாத்துக்கலாம்னு இருந்தேன். இன்னைக்கு அவனை நாவ பத்தி விட்டான். இன்னைக்கு என்னாலும் சரி, போயிட்டு அது மர கதவு தானே, போய் ரெண்டு குத்து குத்துனா உடச்சிக்க போதே, போய் சருன்னு உடச்சி எடுத்துட வேண்டியதுதான். அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல, வீட்டில் அவனை வேற தனியாக விட்டு வந்துக்கிறேன். அங்கே எங்கே போற? வா, நம்ம போய் சாவி தேடினு வருவோம். சாவி எட்டுன்னு வந்து திறந்து கண்டுபிடிச்சி உள்ள போயிடலாம். டேய் சாவியா, எனக்கு கையா கத்தி கையா வீச்சிருவாடா, கையை விட்டே திறந்துருவேன். இப்போ போற, இதோ ஐயோ இதோ பயமே. நம்ப
ஐயோ இந்த அவஸ்தப்படுறானே. இன்னைக்கு மாம்சம் வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த கதுவ ரெண்டா புழுகணும். ஓடி போய் கையோ கார் வர சத்துங்க மாம்சம் வந்தானு. ஒருவேளை இவன் கிட்ட வேற நான் இப்படி சொல்லிட்டு போயிட்டேன். இவன் இப்ப என்ன நினைப்பான்னு தெரியல. சரி நமக்கா சமாளிக்க தெரியாது, எதையாவது சொல்லி சமாளிப்போம். சாவி எங்கேயோ இருக்குதுங்க, ஆனா சாவிதான் எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் எப்பயோ பார்த்தேன், எனக்கு இந்த ஐடியா வரல, இந்த பயபுல கண்டுபிடிச்சு வச்சுக்குது. ஏய் சின்சான் தோதா இருக்கிறீங்களா? டேய் என்னடா டேய் உன்னதாண்டா டே சிவப்பு சட்டை டாமி, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? அது வந்து பின்னாடி என்னடா உளற பின்னாடி முன்னாடி என்னடா இப்படி பண்ணி போட்டா ஆட்டா அப்பாவே இன்னும் என் கூட வாடாடே சின்சானே, நம்ம போயிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அங்க போயிட்டு அதை எடுத்துன்னு வந்து கண்டிப்பா இதை இப்ப திறந்துட முடியும். வா ஏறு ஏறு ஏறு. மாமா நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சிக்கலாமா? வாடா என் கூட, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இப்ப கண்டிப்பா ஓபன் பண்றோம் நம்ம போய் இப்ப எடுக்க போற பொருளை வச்சு. அதெல்லாம் சரி மாம்சே, எங்க போறோம்னு கொஞ்சம் சொல்றியா? அடடடா கம்முனு வாடா, அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. வா கம்முனு. எல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இப்ப நம்ம போக போற இடம் ஒரு அடர்ந்த காடு, நடுவுல ரோடு. எவன்டா குறுகல போயிருக்கிட்டே வர உன் அமைதியா வரான்னு சொன்ன. ஆத்துல ஓடுதான், ஆமா வாய முடுறான். இங்கதான் வாடா சிவப்பு சட்டை, உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ. இந்த கன் எல்லாம் எடுத்துட்டு போகதான் வந்தது, இது எடுத்துட்டு போய் சுட்டு உடைக்கிறோம். உள்ள போறோம், சர்னு உடைக்கிறோம். எல்லா கண்ணையும் தூக்கினதாச்சு, ஷார்ட் கன்னு அப்படி இப்படி லான்ச்சர் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. எடுத்துட்டு போய் என்னடா இது, ஆனா உனா மறைஞ்சு போயிடுது. இது இப்பதான் உடச்சிட்டு போனேன், அதுக்குள்ள மறைஞ்சது. இப்ப பாரு என்னடா இது, உடையுமா உடையாதா? இப்ப உடைக்கிற உடையில டமால் டமால்னு சொல்றேன். கதவு உடச்சின்னு உள்ள ஓடணுமே. ஏ கதுவே உடச்சின்னு உள்ள ஓடா, ஏதாச்சும் ஒண்ணு ஆவுடா. இவ்வளவு சுட சொல்றேன், உடச்சின்னு ஓடானா பாரு. ஏய் சாவுடா 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 சாவுடா, சீ சாவுடான்ற பாரு. உடச்சு போ உடச்சு போ, கீழே உடே. இப்போ நீ என்ன பண்ணுகிற? இங்க போறான் டேய், அது ஓடடானா சேனல் பேர் ஈத்னிக்கு.
எப்படி அழகா போட்டிருக்குமா எச்சிச்சி அப்படின்ட்டு. இரு இது வேலைக்கு ஆகாது, நம்ம லான்ச் விடுவோம். ஏய் ஓரமா போய் நில்றா, ஏய் தலைக்கு மேலே விட்டுருவேன். என்ன கோணையா போகுது, கரெக்டாக தானே விட்டேன், ஒரு மாதிரி கோணையா போற மாதிரி உடச்சிக்க உடஞ்சிச்சா என்னன்னு தெரியல, ஒரு ரெண்டு விடுவோம். ஏய் ஓரமா போடா, அங்கடிக்கிற எஃபெக்ட் இங்கே வரைக்கும் காட்டுதா, இப்படிக்கா வந்து நில்லு. அங்கே பாருலாம், வரவும் மாட்டான், கீழே நின்று டிங் டிங்னு ஆடினு வர இருக்கிறான். ஏ என்ன நடிக்கிறான், தலை சுத்துற மாதிரி நடிக்கிறான் பத்தி ஆயுமா, பச்சையா நடிக்கிறான். அதுவும் இந்த சாவியை தொலைச்சு போட்டு இவன் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டானே நம்மளை. இங்கே சாவி இந்த சாவிலாம் கிடையாது, இது வேறு மாதிரி இருக்குது, அந்த சாவி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏய் என் பின்னாடி ஏன்டா வந்துனுங்கிற, ட்ரௌசர் மாட்டா போ, அப்படிக்கா போய் தேடுப்போம். ஒன்று சொன்னோம், இல்லை ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் மட்டும் நில்லா, நான் உன் பின்னாடி தான் வந்துனுங்கிறேன், நில்லு நில்லு நில்லு. உன்னை சாவி தர்றான்னு சொன்னேன், இல்லைனா நான் மட்டும் விட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவேன், அப்புறம் அந்த இதுவும் திறக்கவே முடியாது உன்னால. போ என் பின்னாடியே வந்துனுங்கிறான் பாரு, இவன் ஏன்டா என் பின்னாடியே வர. அதுவும் மாம்சே, நீ சொல்லும் போது தங்கம் இங்கதான் இருக்கிறியா, தங்க கட்டி வேறாண்டி பின்னாடி பாரு.